எல்லாருக்கும் வணக்கம். சக்தி டிவியின் சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல டேஸ்டான ஒரு மெட்ராஸ் ஃபிஷ் கறி செஞ்சு காட்ட போகிறேன். அதில் தமிழில் அதுக்கு ஃபிஷ் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் குழம்பு நான் இப்போ செய்து காட்ட போகிறேன் சரியான முறைப்படி. அதுக்கு தேவையான மீன் நான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். சாதாரணமாக பெரிய மீன்கள், பெரிய மீன், பெரிய துண்டுகள் வெட்டி இருக்கிற சிகப்பு பெரிய மீன்களில் சத்து குறைவு. அதனால் அதெல்லாம் சும்மா சாதாரணமாக கிழங்குகள் சாப்பிட்ற மாதிரி தான், அது மீனில் பெருசாக சத்து இருக்காது. அதனால் நாங்கள் வீட்டுகளில் சமைக்கிற நேரம், ஹோட்டல்களில் மாதிரி இல்லை, வீட்டுகளில் சமைக்கிற நேரம் நாங்கள் சின்ன மீனாக வாங்கணும். சின்ன மீன்கள், அதாவது இப்போ இலங்கையில் நிறைய மீன்கள் கிடைக்கிது, இந்த லின்னா, பராவ், செமன் போல்லோ, அந்த மாதிரி மீன். அதுக்கான தமிழ் பேர்கள் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அந்த மாதிரி சின்ன மீன்கள் வாங்கினா அதில் நிறைய கல்சியம் சத்துக்கள் கூட சின்ன பிள்ளைகள், வயதானவர்கள் யாருக்குமே சமைச்சு கொடுக்கலாம். அதிலே இந்த வெள்ளை மீன், சிகப்பு கலர் இல்லாத வெள்ளை மீன்கள் நல்ல சத்தான உணவு. அதனால் நான் இப்போ மெட்ராஸ் ஃபிஷ் கறி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அதை தமிழில் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் கறின்றது சிகப்பு நிறமான கறி. அதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள், கறி பவுடர், மிளகு, கரம் மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, ரொம்ப கருவேப்பிள்ளை. இப்போ நாங்கள் வாங்க மீன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எங்கள்கிட்ட இப்போ இந்த மாதிரி சின்ன மீன் இருக்குது, இந்த மார்க்கெட்லேருந்து கொண்டாந்த மீன். இதுக்கு செமன் போல்லோன்னு சொல்லுவாங்க. இந்த மீனை வெட்டுறதும் லேசு, சமைக்கிறதும் லேசு. இதில் அந்த செதில்கள்லாம் இருக்காது இந்த மாதிரி மீனில். அதனால் வீட்டுகளில் சமைக்க ரொம்ப லேசு. இந்த மாதிரி மீனை கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் சின்னதாக இப்படி வெட்டி தலையை அப்புறப்படுத்திடலாம். இதை சாப்பிட விருப்பம்னா இந்த தலையை கூட எங்களுக்கு போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி சின்னதாக மீனை நாங்கள் வெட்டிக்கணும். இப்போ இந்த மீன் வெட்டி ஆச்சுட்டாங்க. வெட்டி இந்த மாதிரி மீன், இது முதல்ல கழுவி வச்சுருக்குறோம் இந்த மீனை. இப்படி நாங்கள் வெட்டி ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு மீனை நாங்கள் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு சூடாக்கிக்கணும். எண்ணெயை போட்டு சூடாக்கிட்டு நாங்கள் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிறோம். இப்படி இதை இந்த மாதிரி கட்டுறதுக்கு சொல்கிறது ஆனியன், வெங்காயத்தை சாப் பண்ணி சின்னதாக இதை நாங்கள் ஆயிலில் போட்டுக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக வரும் வரைக்கும் வறுத்தெடுக்கணும். நாங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் இது பொரியும் வரைக்கும் நான் இஞ்சி பூண்டு அதை சொப் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு கட்டாய மீன் மாதிரி இதுகளுக்கு போடணும். மீனில் கடலில் இருக்கிற நை மீன், சில கடல் மீன்கள், கடல் மீன் வந்து கடல் மீன், குளத்து மீன் ரெண்டு இருக்குது. குளத்து மீன் சமைக்கிற நேரம் ரொம்ப கவனமாக குளத்து மீன் நீங்கள் சமைக்கணும். ஏன்னா குளத்து மீன் வந்து இருக்கிற நீர் வித்தியாசமான நீர், சுத்தமான நீர். அந்த நீரில் இருக்கிற இதில் வந்து பாக்டீரியாக்கள் கூட இருக்கும். குளத்து மீனை வந்து நாங்கள் புதிய மீனே வாங்கி சாப்பிடணும். ஏன்னா பழசு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பழைய மீன் வாங்கி ஒரு நாளும் குளத்து மீன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உப்புலே இருக்கிறதுனால கடல் மீன் கெட்டு போகாது மிச்ச நாளைக்கு. குளத்து மீன் அப்படி இல்லை, வெளியில் இருக்கிறதுனால சுருக்க கெட்டுரும். அது குளத்துலேருந்து பிடிச்சி ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே கெட்டுரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க குளத்து மீன் விற்கிற இடங்கள்லாம் அது அப்படியே உப்பி போயிட்டு பெருசாக இருக்கும், வீங்கி போயிட்டு. அதை வந்து கெட்டு போயிடுச்சு அந்த மீன். உயிரோடு இருந்து உயிர் போயிட்டு ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே சமைச்சா தான் குளத்து மீனோட உண்மையான டேஸ்ட்டை நாங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி போனால் கடல் மீன் அப்படி இல்லை, எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சமைச்சு சாப்பிட்லாம். அந்த கடல் மீன் சுருக்க கெட்டு போகாது. ஏன்னா கடல் மீன் 24 மணி நேரமும் உப்புலே இருக்கிறது. வெளியில் வந்தால் கூட அதில் பாக்டீரியாக்கள் தொத்துறது குறைவு. கடல் மீனில் ஈ மொக்கிறதும் குறைவு. அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி மீன்கள் சமைக்கிற நேரம் கூடிய மட்டும் புதிய மீன் கிடைச்சா குளத்து மீன் சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி போனால் இந்த மாதிரி கடல் மீன்கள் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அதுலேயும் சின்ன மீன் தான் நல்ல சத்தான மீன்கள். அது சின்ன பிள்ளைகள், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். பெரிய மீன்கள் வந்து அவ்வளோ நல்ல, அதில் பெரிய சத்துக்களோ கல்சியமோ அவ்வளோ இருக்காது.
இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டது பொரிஞ்சோனே இப்போ நாங்க இதுக்கு போடணும் மிளகாய் தூள் கறி பவுடர் மசாலா தூள் அடுப்பு கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கணும் இதில் குறைச்சு வச்சுக்கிட்டு கறி பவுடர் லைட்டாக மஞ்சள் மஞ்சள் நிறைய தேவையில்லை அதே மாதிரி கரம் மசாலா இதை போட்டு இதையும் நல்லா இப்படி வந்துடும் அப்போ இந்த கொச்சிக்காயில் உள்ள அந்த வாசங்கள் அதெல்லாம் போயிட்டு இப்போ இது நல்லா வாசமாக வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தக்காளியை இதில் போடுறோம் தக்காளியும் போட்டு இந்த தக்காளியோடு இது நல்லா இப்படி வெவுற நேரம் இப்போ இதுக்கு தேவையான அத்தனை வாசம் எல்லாமே வந்துடும் இந்த கறியை பண்ணியை நல்லா இப்போயே நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் அது நல்ல வாசமாக வரும் இப்போ அடுப்பை கூட்டி விட்டு கொஞ்சம் இதை கொதிக்க விடணும் இதை இந்த தக்காளி துண்டெல்லாம் நல்லா வெந்து திக்கான கிரேவியாக இது மாறும் அது வரைக்கும் இப்போ நாங்கள் இதை கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு இப்போ இதுக்கு எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சாதாரணமாக இது நாங்கள் மிளகாய் தூளெல்லாம் கூட போட்டிருக்கனால உப்பு கொஞ்சம் கூட போடணும் ஏன்னா ஒரு 6 கிராம் மாதிரி நான் உப்பு போட்டேன் இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இதுக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எப்பயுமே எண்ணெயில் போடக்கூடாது போட்டால் கருவி கறியோட கலர் மாறிடும் அதனால் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நேரத்தில் போடணும் போட்டு அதையும் வேக விட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டதோட நாங்கள் இப்படி வெட்டி வச்சுருக்க மீன் துண்டை இதில் போட்டுடுறோம் தண்ணீர் வெட்டி இதை வேக வைக்கிறோம் மீனெல்லாம் மிச்ச நேரம் வேகப்படாது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கிற கறியில் கிரேவியில் போட்டு வெந்தாலே போதும் இப்போ இது இந்த வெந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் நாங்கள் கருவேப்பிள்ளை ரொம்ப அதை போடுறோம் சாதாரணமாக இந்திய கறி ஆசிய கறிகளுக்கு கருவேப்பிள்ளை ரொம்ப கட்டாயம் போட்டோம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் அதை எண்ணெயில் போட்டு கரைக்கிறப்படாது இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இதை சொக் பண்ணி இப்படி மேலே போடணும் போட்டுட்டு கொஞ்சம் இப்படி ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டால் இந்த கறியை எங்களுக்கு பராட்டா கொத்து புட்டு புட்டு மாதிரி இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது புட்டு மற்றது இடியப்பம் சிவப்பு இடியப்பம் சோத்தோடையும் சாப்பிடலாம் பிரியாணியோடு சாப்பிடலாம் இப்போ இந்த கறி நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ நான் செய்த இந்த கறியில் பாருங்கள் நான் மிளகாய் தூள் கறி பவுடர் மஞ்சள் தூள் இதுகளை போட்டேன் இதுகளை போட்டு அந்த கறிக்கு நாங்கள் ப்ரௌன் பண்ணி எடுத்ததுனால இது சும்மாவே திக்காகிடும் எங்களுக்கு இதுக்கு கடலை மாவும் மற்றது கார்ன் ஃப்ளார் அது எந்த விதமான பவுடரும் போட்டு திக் பண்ண தேவையில்லை போடுற இன்க்ரீடியன் அளவோடு நாங்கள் போட்டோம்னா இந்த இத்தனை கிராம் மீனுக்கு இவ்வளவு தான் இந்த பவுடர்கள் தேவைன்னு சொல்லி இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லி சமைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு வேறு எதுவும் போட்டு திக் பண்ணவோ எதுவும் தேவையில்லை அது ஒட்டோவாகவே திக்காகி நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் வந்துடும் நாங்கள் அளவு தெரியாமல் சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் போடணும் அது தெரியும் ஆனால் எவ்வளவு போடணும்னு தெரியாது அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை இப்போ நாங்கள் ஒரு கரண்டி 2 கரண்டி கொச்சிக்காய் தூள் போட்டால் அதுக்கு 1.5 கரண்டி தான் கறி பவுடர் போடணும் 1.5 கரண்டி கறி பவுடர் போட்டோம்னு சொன்னால் 1/2 கரண்டி தான் மஞ்சள் தூள் போடணும் போட்டுட்டு இப்போ இது வெந்துருச்சு கறி இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக தான் இதுக்கு போடுறோம் மிளகு தூள் இப்படி மேலே மிளகு முதல்ல போட்டால் அந்த மிளகோட டேஸ்ட்டு போயிடும் அதனால் லாஸ்ட்டாக அப்படி மிளகு போட்டாச்சு இப்போ எங்களுக்கு டிஸ் அவுட் பண்ணலாம் இதை இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் செய்யணுமுன்னா இப்போ நான் இங்கே ஒரு போர்ஷன் கொஞ்சமாக செய்தேன் உங்களுக்கு வீட்டில் ஒரு 8-9 பேருக்கு செய்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 ஒரு கிலோ வரைக்கும் மீன் எடுக்கலாம் எடுத்து இந்த மாதிரி செய்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சுக்கலாம்
மெட்ராஸ் பிஸ்கரி மீன் குழம்பு செஞ்சு காட்டியிருக்கிறேன். டேஸ்டானது. இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.